Welcome to San Awesome Cooking. Please subscribe to our channel. Hi friends, wish you all a very happy new year. இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து நாங்க இருக்கிற பிளேஸ்ல வந்து ஒரு ஸ்னோ இருந்துச்சு, ரொம்ப அழகான ஒரு ஸ்னோ இருந்துச்சு. அதை தான் நான் வந்து இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்க எப்படி பிளே பண்ணோம் ஸ்னோல, எப்படி ஸ்னோமேன் எல்லாம் மேக் பண்ணோம் அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாங்கள் வீட்டில் இருந்து கீழே வெளியில் வந்துட்டோம். இப்போ தான் வந்து ஸ்னோ ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காது, பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏரியாவும் ஒயிட் ஆயிடுச்சு. யுவதிக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டான். அவனுக்கு வந்து ஸ்னோ மேன் மேக் பண்ணணும், அப்புறம் ஸ்லெட்ஜில் மாதிரி ஸ்லெட்ஜ் விளையாடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆசை ஸ்னோவில். அதுக்காக ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தான், மம்மி எப்போ வின்டர் வரும் வின்டர் வரும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது வந்தனால, ஸ்கூலில் இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து ஸ்கூலில் விளையாட வைப்பாங்க குழந்தைங்கள, இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது வந்தனால அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்திருக்கோம். ரொம்ப அழகாக வந்து அது அதை தொடும்போது சில்லுன்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இப்போ ஸ்னோ இது வரும்போது இப்போ பார்க்குறதுக்கு வந்து அழகாக தான் இருக்கும். இது வந்து ஸ்னோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டியாக மாறிடும். அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்மளுக்கு கிளியராக இருக்க மாதிரி இருக்கும். கால் வச்சிட்டோம்னா டக்குன்னு இழுத்து விட்டுரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கான சால்ட் போட்டு நடக்கிற ஸ்பேஸ்லாம் கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஸ்னோ ஸ்டாப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து அதை கிளீன் பண்ணிடுவாங்க. உண்மையை சொல்லணும்னா யுவதிக் மாதிரியே எனக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்னோ இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து நாங்கள் ஃபேமிலியாக வெளியில் வந்து இந்த மாதிரி ஸ்னோ போயிட்டுருக்கும்போது வந்து நாங்கள் வெளியில் வந்ததில்லை. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் நியூ இயர் அன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு பண்ணும்போது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ வந்து இங்கே வந்து பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்னோமேன் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான் யுவதிக்கு. சீக்கிரம் வர சொல்கிறான், அவன் செய்கிறதை பார்க்கறதுக்காக வரணும் வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஒரு குட்டி ஸ்னோமேன் வந்து ரெடி ஆகியாச்சு. நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க பிளே கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அதனால் அவனோட ஸ்னோமேன் வந்து ஒரு இடத்துல சேஃபாக வைக்கிறாராம், அப்போ தான் யாரும் டச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ யுவதிக்கு வந்து கிளம்பியாச்சு.
யுவதிக்கு வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து ரெண்டு பேரும் ஸ்னோமேன் வந்து மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படியோ ஓரளவுக்கு ஸ்னோமேன் மாதிரி ஒரு ஷேப்பை வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ அதுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. யுவதிக்கும் அவங்க அப்பாவும் வந்து ஐஸ் தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருச்சு. அந்த கையெல்லாம் ஈரானனால கொஞ்சம் குளிர் தெரிய ஆரம்பிச்சுனால நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். பாய் பாய். I'm just sitting here, I got time.